அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தல் முன்னிலை விவரங்கள். ஜூன் மாதம் 4ஆம் தேதியான இன்று வாக்கு எண்ணும் பணியானது 8 மணிக்கு தொடங்கியது. 8:30 மணி முடிவில் தபால் வாக்கு எண்ணிக்கை முதன்முதலில் தொடங்கியது. தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை விவரங்களை இப்பொழுது நாம் காணலாம். திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது. 8:30 மணி வரையிலும் வந்த முன்னிலை நிலவரத்தின்படி திமுக கூட்டணி 21 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. அவை மதுரை, மத்திய சென்னை, காஞ்சிபுரம், வடசென்னை, தூத்துக்குடி, நீலகிரி, நாகப்பட்டினம், திருப்பூர், ஆரணி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருப்பரம்பதூர், அரக்கோணம், தஞ்சாவூர், சிவகங்கை, மயிலாடுதுறை, திருவள்ளுவர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, நாமக்கல், தென்காசி போன்ற தொகுதிகளாகும். புதுச்சேரியில் ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றிருந்தது. பின்பு காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றுவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் முன்னிலை பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் மதுரை தொகுதியில் சு வெங்கடேசன் அவர்கள் முன்னிலை பெற்றுள்ளார்கள். காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் சிவகங்கை, மயிலாடுதுறை, திருவள்ளுவர் போன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. நன்றி.